அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெசி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜிடபிள் பொரியல் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டைரெக்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரியல் செய்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு வரமிளகா ஒன்றையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற 1 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதுமானது தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே பீன்ஸும் முட்டைக்கோஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறியோட பச்சை வாசனை போகிறதுக்காக 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே இந்த லெவலில் தான் இருக்கும். ஒன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 6 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 99% வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்திருக்கும், தண்ணி எல்லாமே ட்ரையாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதுமானது தான். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வெஜிடபிள் பொரியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைலில் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சைடிஸாக கூட கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவான தாட்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.